பெண்ணே பெண்ணே பூக்களமா போர்க்களமா வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ ஏற்றுக் கொள்வாயே வீரமோ ஒரு பாதி தீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி தாக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே சூரியனின் பெண்ணே பூக்களமா போர்க்களமா வாழ்க்கை மெல்லிடமா பல்லிடமா பெண்மை சொல் நீயே தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ ஏற்றுக் கொள்வாயே உன் அப்பா பண்ற வேலையை நினைச்சாலே உன் மூஞ்சில முழிக்கிறதுக்கே அசிங்கமா இருக்கு. இவ்ளோ பேசுறியே, உங்க அப்பா கட்டுற ஃபேக்டரி உன்னால தடுத்து நிறுத்த முடியுமா? இந்த ஃபேக்டரிய இங்க கட்டுறதுனால இந்த ஊர் மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கு தெரியுமா? ஆளுங்களை வச்சு மிரட்டினா நான் பயந்துடுவேன்னு நினைச்சிட்டு இருக்காரு உங்க அப்பா. அப்படியா? என்ன அப்படியா? என்னமா தெரியாத மாதிரி கேக்குற? இல்ல ரம்யா, சத்தியமா எனக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சுகிட்டேல்ல, போய் உங்க அப்பா கிட்ட கேளு. தலைய நல்ல நீவி விடுற. ஏண்டா வேலையெல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? பிரச்சனை ஒண்ணும் இல்ல. பொண்ணு தலையிடா வரைக்கும் யாருடா? அந்த போலீஸ்காரன் பொண்ணு தானே? அடக்கிடுவான், கவலைப்படாத. குட்டி அண்ணன் வராரு. அப்படியா?
அதான்டா, அந்த போலீஸ்காரன் பொண்ணை அடக்கி வச்சுட்டு வந்து நான் தான் அனுப்புனேன். அங்கே போயிட்டு வருவான். ஐயா, நீங்கள் எந்த நேரத்தில் எப்படி காயநட்டுறீங்கன்னு புரிய மாட்டேங்குது ஐயா. ஏண்டா அப்படியெல்லாம் புரிஞ்சுன்னா அப்போ உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? உங்களை எங்கெல்லாம் பார்த்து தேடுறது? இங்கே தான் குளிக்கணும்னு சொல்லிட்டு வரக்கூடாதா? நான் கோப்பு தூரம் எல்லா இடத்தையும் தேடிட்டு இருக்கிறேன். கடைசியில் கருப்பம் தான் சொன்னாப்புல நீங்கள் இங்கே குளிச்சுட்டு இருக்கீங்கன்னு. அப்புறம் தான் நான் அப்படி இங்கே வந்தேன். டே, ஏன்டா கத்திக்கிட்டு இருக்க? போன விஷயம் என்னாச்சு அதை சொல்கிறா. ஆமாம், நம்ம பசங்க ரம்யாவை துரத்துனாங்களாமே. ஏன்பா எப்படிலாம் பண்ணுறீங்க? எப்படிப்பா? என்னடா என்னையே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? ஒர்க் அவுட் ஆகல, அதனால தானே பொண்ணை அனுப்பி வச்சேன். எனக்கு தெரிஞ்சு நான் போயிருக்கே மாட்டேன்ப்பா. ஆம்பா, அந்த பொண்ணு பாவமா? என்னடா பேச்சு ஒரு மாதிரியாக போய்கிட்டு இருக்கு. அந்த பாப்பா ஏதாவது மந்திரம் கந்திரம் போட்டாளா? பாப்பா எப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாதீங்கப்பா. பாரா, அந்த பிள்ளைய சொன்னா என் பிள்ளைக்கு கோபம் வருது. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்குன்னு அந்த பொண்ணு சொல்றது கரெக்டும் படுது. நம்ம ஃபேக்டரி கட்டுறதுனால ஊர் ஜனங்களுக்கு நல்லதை விட கெட்டதை அதிகம் நடக்கும்னு எனக்கும் படுது. இந்த இடத்துல ஃபேக்டரி கிட்டதை விட்டுலாமே, வேற எங்கேயாவது நிறுத்துற. அவளை நம்ம வழிக்கு கொண்டு வாடானாக்கா என்கிட்ட வந்து புத்திமதி சொல்லிக்கிட்டு இருக்கியா? ஆஹா, நீ வேலைக்கு உதவ மாட்டா, நான் பார்த்துக்கிறேன், நீ புறப்படா. போடா, போடா. ஏயா கோவப்படுறீங்க? தம்பிக்கு வயசு கோளாறு. வயசு கோளாறுங்க? அந்த கோளார இப்பவே சரி பண்ணணும்டா. என்ன இல்லைன்னா பின்னாடி குடும்பத்தில் கோளாறு வந்துடும். ஐயா போக போக தம்பியை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாங்க. ஆ, கொண்டு வரணும், வர வப்பண்டா. திவ்யா, திவ்யா, ஐயா. திவ்யா எங்கம்மா? ஐயா, அம்மாவும் திவ்யாவும் இப்பதான் ஸ்கூல்ல இருந்து வந்தாங்க. திவ்யாக்கு டிரஸ் மாத்திட்டு இருக்காங்க ஐயா. ஸ்கூல்ல இருந்து இப்பதான் வந்தாங்களா? ஸ்கூல்ல ஏதோ ஃபங்க்ஷனா ஐயா? குடிக்க ஏதாவது எடுத்து வரட்டுமா? இல்லம்மா வேண்டாம். ஹலோ. ஹலோ மிஸ்டர் கௌஷிக். எஸ். நான் வித்யா மந்திர் பிரின்சிபல் பேசுறேன். ஆ, சொல்லுங்க மேடம். குட் ஈவினிங். என்ன விஷயம் சார்? இன்னைக்கு ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டே ஃபங்க்ஷன் நடந்தது. ஸ்கூல்ல நடந்த எல்லா காம்படிஷன்லயும் உங்க திவ்யா தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கா. நீங்களும் வந்திருந்தா எங்க ஸ்கூலுக்கு ரொம்ப பெருமையா இருந்திருக்கும் சார். அவளை நாங்க எவ்வளவுதான் என்கரேஜ் பண்ணாலும் பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ற மாதிரி வருமா? நான் இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணதே நீங்க ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். நாங்க சர்க்குலர் அனுப்பியிருந்தோமே சார். ஆமா ஆமா மேடம், நீங்க சர்க்குலர் அனுப்பிச்சிருந்தீங்க. பட் அது என்னாச்சுன்னா ஒரு முக்கியமான வேலை தான், வர முடியல சார். உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் கூட பேரண்ட்ஸ் டே அன்னைக்கு அவங்க அப்பா அம்மா வந்திருந்தா அந்த குழந்தைகளுக்கும் சந்தோஷம், எங்களுக்கும் பெருமை. சார் தப்பா நினைச்சுக்காதீங்க, டிஸ்டர்ப் பண்றேன்னு. நோ நோ, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. அடுத்த ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்காவது நீங்க கண்டிப்பா. நான் நிச்சயமா வரேன் மேடம். ஓகே சார், சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். நோ நோ, இட்ஸ் ஓகே. குட் நைட். குட் நைட். பிரியா, பிரியா. ஆமா திவ்யா, ஸ்கூல்ல ஏகப்பட்ட பிரைசஸ் வாங்கினியாமே. நல்ல விஷயம், கங்கிராச்சுலேஷன்ஸ். என்னோட வாழ்த்துக்கள். திவ்யாவோட ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டே ஃபங்க்ஷன் ஏன் என்கிட்ட சொல்லல? வரக்கூடாதுன்னு தான் சொல்லல. ஏன் வரக்கூடாது?
அந்த மாதிரி இடத்துக்குள்ள வரதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். ஒத்துமையா இருந்த ஊருங்க, ஃபேக்டரி கட்டினதுல இருந்து ஊரே ரெண்டு பட்டு போயிடுச்சுங்க. பணம் தரம் வேலை தரம்னு சொன்னதுனால நிறைய பேர் அங்கிட்டு போயிட்டாங்க. இத்தனை வருஷமா பழங்களையும் நிழலையும் கொடுத்த அந்த மரங்க எல்லாத்தையும் வேரோட வெட்டி சாச்சி எடுத்துட்டு போனதை பார்க்கும் போது எங்க இறக்கொலையே நடுங்கி போச்சுங்கய்யா. அது மட்டும் இல்ல சார், நாங்க காலகாலமா கும்பிட்டு வர எங்க குலதெய்வ கோயிலையும் இடிக்கிறேன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க சார். அதை எங்க உயிரே போனாலும் இடிக்க விட மாட்டோம். இன்னும் கேளுங்க தம்பி, குடிக்கிறது ஏதோ நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்க்கிறதுக்கு ஒருத்தர் எழுதி வந்திருக்காருன்னு சொன்னீங்க. இங்க பார்த்தா அப்படி தெரியலையே, ஏதோ பொழுது போக்கிட்டு போக வந்த மாதிரி இருக்கு. ஹலோ ஹலோ மேடம், என்ன ஏன் இவ்வளவு கோபமா பேசுறீங்க? இங்க இருக்கிறவங்க எல்லாம் அவங்களோட குறைய சொன்னாங்க, அதையும் நான் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. பிரச்சனை இருக்குங்கிறதுக்காக உண்மையே இருக்க முடியுமா? அப்ப இங்க ஃபேக்டரிக்கு இறக்கி இருக்காங்களா மெஷின், அதுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்? பிரச்சனை இருந்தாலும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். என்ன சார் சொல்றீங்க? சரியா,
பிரியா, பிரியா, ஏய் பிரியா, ஏய் பிரியா, கதவு தர. என்ன? குட் ஈவினிங் சார். திவ்யா பார்க்கணும். என்ன முகத்தை சொல்லிச்சுக்கிற? ஜாஸ்தியா குடிச்சிட்டேன்னா? நான் அதிகமா இன்னைக்கு குடிச்சிருக்கிறத இல்லைன்னு சொல்லல, ஆனா அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்ப நான் திந்துட்டேன் பிரியா. பிரியா, கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பே செய்யாத ஆம்பளை யாராவது ஒருத்தன் இருக்கானா சொல்லு? இந்த உலகத்துல யாருமே ராமன் இல்ல பிரியா. கல்யாணத்துக்கு முன்னாடியோ கல்யாணத்துக்கு பின்னாடியோ ஏதாவது தப்பு செஞ்சுட்டேதான் இருப்பாங்க. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா தப்பு செஞ்சு தொலைச்சிட்டேன். ஆனா இப்ப நான் தெரிஞ்சிட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா நான் எந்த தப்பும் செய்யல. இது சத்தியம். உன் மேல சத்தியமா சொல்றேன், திவ்யா மேல சத்தியமா சொல்றேன். சரி, நீ நம்ப மாட்டா, இது சத்தியம். நான் எந்த தப்பும் பண்ணல. இத பார், இதே நான் பழைய கௌஷிக்கா இருந்தேன்னா உன்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிருப்பேன். இதுல எந்த புரிஞ்சுக்க வேண்டாமா? நான் பழைய கௌஷிக் இல்லைன்னா நான் உன்னை உண்மையா நேசிக்கிறேன் பிரியா. நீ இல்லாம திவ்யா இல்லாம எங்க போறீங்க? என் குழந்தைய பார்க்க போறேன். அவளை சும்மா டிஸ்டர்ப பண்ணாதீங்க, அவ தூங்கிட்டு இருக்கா. இது வேற, என் குழந்தைய பார்க்க எனக்கு உரிமை இருக்கு. உரிமை இருக்கலாம், ஆனா அருகத கிடையாது. ஜஸ்ட் கெட் அவுட். பிரியா, என் குழந்தை. பிரியா, என் குழந்தைய நான் பார்த்து பேசணும். கேளுப்பாதீங்க அவளை, கேளுப்பாதீங்க. போ அந்த பக்கம். பிரியா, சின்ன கிளங்க. பிரியா, தொந்தரவு பண்ணாதீங்க, விடுங்க. சொல்றத கேளு. இனிமே என் பக்கம் வந்தேன்னா நடக்கிறதே வேற. என் குழந்தை கிட்ட என்ன பேச விடு. என்னம்மா இது? I'm sorry கண்ணா, உங்க அம்மா தான் என்ன உங்ககிட்ட பேச விட மாட்டேங்கிறானா? நீயும் பேசாம இருந்தா எப்படி? வெளியில போங்க. நீ வெளிய போ. பகை வரை